அஞ்சுகின்ற வேளையிலே அந்த நாடாளுமன்றத்தின் நகர் அவையிலே அமர்ந்து கொண்டு ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் என்று எழுச்சி முழக்கம் அதனால்தான் இஸ்லாமியர்கள் எழுச்சி தமிழர் என்று நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இஸ்லாமியர்கள் ஏன் அணிவிக்கிறார் என்பதற்காக நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். இஸ்லாமியர்களுக்காக தோல் எழுப்பக்கூடிய ஒரு தலைவராக பாபரி மசூத் வழக்கிலே நீதிமன்றம் போலீஸ் கூட பூனைக்கு யார் பணிவு கட்டுவது என்பதை போல ஒவ்வொரு தலைவரும் அறிக்கை விடுவதற்கு பயந்து கொண்டிருந்தார்கள். நாம் இந்த தீர்ப்பை எதிர்த்து அறிக்கை விட்டோம் என்று சொன்னால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நம் மீது தொடர்ந்து விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருந்த காலத்திலே அந்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு அறிக்கையை முதலிலே விட்டு பூனைக்கு மணி கட்டியது எங்களின் எழுச்சி தமிழர்தான். இப்படி இஸ்லாமியர்களுக்கான ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு சம்பவங்களிலும் முதலில் குரல் எழுப்பக்கூடிய தலைவனாக எங்களுடைய எழுச்சி தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆக அதனால்தான் இஸ்லாமியர்கள் எழுச்சி தமிழர்கள் என்றால் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் சாறை சாறையாக ஒவ்வொரு தலைவர்களின் பின்னால் எழுச்சி தமிழரின் கரம் கோர்த்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த விழாவை பற்றி சொல்லும் பொழுது இந்த திருமண விழாவை நான் சொன்னேன். இது சிறுத்தைகளின் குடும்ப விழா. சிறுத்தைகளின் குடும்ப விழா தாய் சிறுத்தையாம் எங்கள் எழுச்சி தமிழரின் தலைமையிலே நடைபெற இருக்கிறது. இந்த விழாவிற்கு அரசியல் தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள், அரசியல் தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள், இன்னும் பேராசிரியர்கள், அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமான தலைவர்கள் இந்த மணமக்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மணமக்களுடைய எதிர்கால நல்வாழ்வுக்காக வாழ்த்து கூற வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் எல்லா தலைவர்களுடைய பேச்சுக்களை உரையை வாழ்த்தை கேட்டு மணமக்களுக்காக சகோதர அனைவருக்கும் இருக்கைகளில் அமர்வார அனுபவம் கேட்டுக்கொள்கிறது.
இப்படி மீனை வந்து பூனை திருடிதான் சாப்பிடும்.